கடந்த ஒரு வார காலமாக ஹவுதிகள் இங்கிலாந்து கப்பல்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் ஒருபுறம் இருந்தாலும் செங்கடலுடைய பகுதிகளுக்கு தொடர்ந்து இங்கிலாந்து கப்பல்கள் வருவதற்கான காரணம் என்ன? ஜெருசலேம் பகுதியில் ரமலான் மாதத்தில் இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கை, அதற்கு ஹமாஸ் செய்திருக்கக்கூடிய சிறப்பான சம்பவம் என்ன? ஐநாவில் இந்தியாவுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறத தாண்டி பாலஸ்தீனுக்கான அங்கீகாரம் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை புதிய கட்டமைப்பு ஒன்று உருவாக்க இருக்குது. அந்த வகையில் ஐநாவுக்கு எதிராக இந்தியா ஒரு பெரிய அளவிலான சம்பவம் செய்ய காத்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன? ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்துக்கான சுதந்திரம் அப்படிங்கிறதுல ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் எப்படியெல்லாம் உதவுது, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் ஆம்ப்ரே வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பலாவ் நாட்டினுடைய கொடியோட ஒரு கப்பல் செங்கடலை நோக்கி வருது. எங்கிருந்துன்னா தாய்லாந்துல இருந்து வருது. இந்த தாய்லாந்துல இருந்து செங்கடல் நோக்கி வரக்கூடிய அந்த கப்பல் பிரிட்டன் அரசோடு நெருங்கிய வணிக ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய ஒரு ஷிப். அந்த கார்கோ ஷிப் மேல ஹவுதிகள் அட்டாக். என்னப்பா தொடர்ந்து அட்டாக் அட்டாக் அப்படிங்கிறீங்க, நடந்துக்கிட்டே இருக்குது. ஹவுதிகள் எத்தனை கப்பலை தான் தாக்குறாங்க அப்படின்னா, தெளிவாக பிரிட்டிஷ் அண்டு அமெரிக்காவோடு வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளையும் இஸ்ரேலுடைய கொடிகளோடு வரக்கூடிய நாடுகளையும் மீது தான் அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த வகையில் பலாவ் நாடு இங்கிலாண்டோடு நெருங்கிய உறவு இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல செங்கடல் நோக்கி வந்திருக்கக்கூடிய அந்த கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தி ஒரு பெரிய திருப்பிழம்பாக அந்த இடமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அணைக்கிறதுக்கு யார் வரலை? போங்கடா, எல்லா கப்பலும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, எரியிற வரையும் எரியட்டு, எல்லாம் யாரையும் எதுவும் காப்பாற்ற முடியாது. இந்த பக்கம் வராதிங்கன்னா சொன்னால் கேட்குறீங்களாடா, அடிப்பாயடா இங்கே வந்தா அப்படிங்கிற கதையாக ஆப்பிரிக்கா வழியாக எல்லா கப்பலையும் சுற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கக்கூடிய கப்பலுடைய விபத்துங்கிறத தடுக்கவே முடியாது. ஜெருசலேமில் அலெக்ஸா அப்படிங்கிற அந்த மாஸ்க், அதில் தொழுகை நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், அதை தடுத்து நிறுத்தக்கூடிய இஸ்ரேல் படை, தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து ரமலான் மாதத்துலேயும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அமைச்சர்களே வந்து வேண்டாம், இது வந்து அடிமடியில் கை வைக்கிற மாதிரி, இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் உலக முஸ்லீம் நாடுகள்லாம் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த சம்பவத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க யூதர்கள் அண்ட் ஜியோனிஸ்ட்டு கூட. ஆனாலும் இஸ்ரேல் வந்து இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு பாலஸ்தீன ரிப்போர்ட்ரு இங்கிருந்து ரிப்போர்ட்டிங் படுத்தினிக்கிட்டு இருந்தால் கூட பின்னாடி நின்று கேலியும் கிண்டலும் செஞ்சுக்கிட்டு ஒரு கோமாளித்தனமான ஒரு மனிதர்களாகத்தான் யூதர்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை ட்விட்டரில் நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட கோமாளி கூட்டங்கள் வந்து இன்னமும் வந்து இந்த யூதர்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கோமாடி கூட்டம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அலெக்ஸா மசூதிக்குள்ளே ரமலான் தொழுகையை நடத்தவிடக்கூடாதுங்கிற பெரிய திட்டம் திட்டியிருக்காங்க. இதற்கு ஹமாஸ் வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அங்கே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. இஸ்ரேலுடைய ஒரு நபர் வந்து பலியாயிருக்காங்க, 11 மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. பார்ப்போம் இனிமேல் அடுத்தடுத்து வந்து அவங்க சொல்லக்கூடிய பதிலுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்ளைங்கிறது அடி தான், மரண அடி தான். டெல்லியில் ஒரு மீட்டிங், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடத்தில் சில கேள்விகள் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். அதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில்ங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் இருக்க முடியும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்பினராகுவதற்கான எல்லா தகுதிகளும் இந்தியாவுக்கு இருந்தும் அது மறுக்கப்படுவதற்கான காரணங்கள் என்னன்னு தெரியல. மறு கட்டமைப்பு, அதாவது G7 அப்படிங்கிற அந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்தப்போ நம்ம இங்கே பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவிலான கூட்டணியை உருவாக்கணும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோடு சேர்ந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சி ஆப்பிரிக்கா கண்டத்தையும் இணைச்சிது. இந்தியா, ஆப்பிரிக்கா, இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடான ஈரானோடு நம்ம டைப் பண்ணோம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில். அந்த வகையில் ஐநா மனித உரிமைகள் அப்படிங்கிறது காக்கப்படலை. நம்முடைய காஷ்மீர் பஞ்சாயத்தை கூட எடுத்துக்கோங்க, அதில் ஐக்கிய நாடுகள் சபை என்ன தலையிட்டு என்ன தீர்வு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் திருப்பி கேட்குறாங்க. இந்த கேள்விகளை கேட்டு முடிச்சுட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஐநா ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐநாவை நம்ம எதிர்த்து வந்து எதுவும் செய்ய போகிறதில்லை, பட் ஐநாவுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு புதிதாக ஒரு கட்டமைப்பு இந்தியாவிலால் உருவாக்க முடியுங்கிறது தான் இந்தியாவினுடைய பெரிய அளவிலான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையில் எப்படி ஒன்று இருக்கோ அதே மாதிரி இந்தியா தலைமையில் பல்வேறு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்குங்கிறது ஜெய்சங்கர் அவர்களுடைய பேச்சின் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது.
அப்படி ஒரு கூட்டமைப்பு உருவாச்சு அப்படின்னா அது உலக நாடுகளுக்கான அமைதிக்கான கூட்டமைப்பாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்போது பாலஸ்தீனத்துக்கான விடுதலை அப்படிங்கிறது சாத்தியப்படுவதற்கான கூறுகள் இருக்குது. காசா மக்களுக்கு உதவி கிடைக்கிறதுல தொடர்ந்து பல்வேறு இடைஞ்சல்களை கொடுத்து வருது இஸ்ரேல். அது மட்டும் கிடையாது, UNRWல இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் எல்லாத்தையும் மற்ற நாடுகள் 9 நாடுகள் வந்து நிதி உதவி கொடுக்கறதையும் நிப்பாட்டிட்டாங்க. இதனால் காசாவுக்கு நிதி உதவி போகிறது அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தண்ணீர் கிடைக்கிறது பெரிய அளவிலான சிரமத்துக்குள்ளாயிருக்கு. இன்டர்நெட் சேவைங்கிறது கட் செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் பெரிய அளவில் வந்து சேரலை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறையா ஒரே நாளில் 67 பாலஸ்தீனியர்களை ரஃபாயிலில் வச்சு சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இது எல்லாமே அதிர்ச்சிகரமாக இருக்கிறது, எதை நோக்கி நகருகிறது அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி. வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய லெனின் முகாம்களுக்குள்ளே புகுந்து இஸ்ரேல் வந்து இராணுவ டாங்கிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கட்டடங்களுக்குள்ளே வந்து அமைதியான முறையில் வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தி அந்த உயிர் பலி வேணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி ஒரு காட்டு விலங்குகள் வந்து வேட்டையாடுமோ அப்படிப்பட்ட ஒரு வேட்டையை நடத்தியிருக்காங்க மனித வேட்டையை இஸ்ரேல் வீரர்கள். வீரர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுதியற்ற ஒரு நபர்களாக இஸ்ரேல் இராணுவம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி. ஹவுதியினுடைய தலைவர் அப்துல் மாலிக் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இன்டர்வியூவாவை கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வீடியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணைகள் அது சார்ந்த ஆயுதங்கள் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம், அதை வைத்து தான் இங்கிலாண்டினுடைய கப்பல்களை நாங்கள் தாக்கணும் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஹவுதியினுடைய தலைவர் வந்து அறிவிச்சிருக்காங்க. இடையில வந்து அது தொடர்பான வீடியோக்கள்லாம் நம்ம போட்டிருந்தோம், எப்படி வந்து வான்வெளியில் தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுடைய தொடர்புடைய கப்பல்கள் இங்கிலாந்து தொடர்புடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தின காட்சிகள்லாம் நம்ம ஒளிபரப்பியிருந்தோம். அதே மாதிரி இப்போ அதை ஊர்ஜினப்படுத்தக்கூடிய வகையில் இப்போது ஹவுதிகளிடமிருந்து வந்திருக்கக்கூடிய செய்திங்கிறது, கடலுக்குள்ள நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணைகளையும் நாங்கள் வச்சுருக்கோம், அதன் மூலியமாக தான் இங்கிலாந்து கப்பல்களை வந்து நாங்கள் மூழ்கடிச்சோம் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. ஹவுதிகளிடத்தில் இவ்வளவு ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அமெரிக்காவும் இங்கிலாண்டும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர்களிடத்தில் இல்லாத விடயங்கள் எல்லாமே ஹவுதிகளிட்ட இருக்குது. அவங்க தோற்று போயிட்டாங்க, இடைமறிக்க தவறிட்டாங்கங்கிறத ஹவுதியினுடைய தலைவர் வெற்றி முழக்கமாக பதிவு செய்கிறார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பிரெஞ்சினுடைய படைகள் அவங்க வந்து ஹவுதியினுடைய ஏவுகணைகள் ரெண்டு வந்தது அதை வந்து அட்டாக் பண்ணி அதை வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் சோஷியல் மீடியாவில் வைரல் கண்டக்டாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெஞ்சு வந்து இதில் உள்ளுக்குள்ளே என்ட்ராகி இங்கிலாண்டுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய அளவிலான சப்போர்ட்டாக இருக்குது. மேக்ரான் ஒரு பக்கம் வந்து அமைதியை விரும்பினாலும் இந்த கடற்படை கூட்டமைப்பில் ஃப்ரான்ஸும் அங்கம் வகிக்கிறதுனால அவரால் இந்த தாக்குதலில் இருந்து தப்பிச்சு ஓடலாம் முடியாது, உள்ளே வந்து அவரும் பங்கெடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால இந்த அட்டாக்காக அவங்க நடத்தியிருக்காங்கங்கிற செய்தி வெளியாகிருக்கு. எகிப்தில் நடக்கக்கூடிய புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எப்படியெல்லாம் நடக்குது, ரஃபாவினுடைய எல்லையை ஒட்டி வந்து எகிப்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறது தொடர்பான சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாகிருக்கு. குடியேற்றங்கள் அமைப்பதற்கான எல்லா விதமான வசதிகளும் எகிப்தினுடைய அந்த ரஃபா எல்லையில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எகிப்தினுடைய எல்சிசி இதை மறுத்தாலும் சேட்டலைட் புகைப்படங்களும் அங்கிருந்து வெளியாகக்கூடிய வீடியோக்களும் இதை ஊர்ஜினப்படுத்திருக்கு. கூடிய விரைவிலேயே ரஃபா எல்லையில் தாக்குதல் நடத்தும் போது ஒரு நாள் கேட்டு ஓப்பன் ஆகும், அப்போது பாலஸ்தீனியர்கள் எகிப்தினுடைய வாசலை நோக்கி ஓடுவாங்க, அவங்க சினாய் மலையில் போய் தங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வரக்கூடிய மிகவும் சோகமான செய்திகளில் ஒன்றாக இருக்குது. இங்கிலாந்துக்கு தொடர்ச்சியாக தோல்வி முகமாக இருக்குது. ஒரு காலத்தில் உலகாண்ட பரம்பரை இன்றைக்கி சின்ன சின்ன நாடுகள்கிட்டெல்லாம் தோற்று போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. அவங்க வைத்திருக்கக்கூடிய ஏவுகணையினுடைய பேர் என்ன தெரியுமா, திரிசூலம். நம்ம இந்தியாவில் இந்த திரிசூலம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் நமக்கான ஆயுதங்களாக, கடவுள்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களாக பார்க்கப்படும். அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏவுகணைக்கு வச்சுருக்காங்க, அந்த ஏவுகணையை ஏவியிருக்காங்க. பெரிய அளவில் சக்ஸஸ் எதுவும் ஆகலை, 2 முறை வந்து சோதனை நடத்தியும் அது 2 முறையும் தோற்று போச்சு. ஸோ திரிசூலம் அப்படிங்கிற பேரே ரொம்ப டேஞ்சரான பேர், அதை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்களெல்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ணி அந்த சோதனைங்கிறது தோல்வி அடைஞ்சது ரிஷி சுனக் அண்டு இங்கிலாண்டுக்கான தோல்வியாக பார்க்கப்படுது. இதெல்லாத்தையும் தாண்டி ரிஷி சுனக் வந்து சார்லஸ் மன்னரையும் நேரடியாக போய் பார்த்து நலம் விசாரிக்கக்கூடிய நிகழ்வுகளும் இங்கிலாந்து தொடர்பான அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தொடர்ந்து நஸ்ருல்லா தலைமையிலான டீம் அப்படிங்கிறது இங்கே தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இன்னமும் வந்து ரஃபாவினுடைய எல்லைக்குள் இஸ்ரேல் புகவில்லை அப்படிங்கிறதுனால இஸ்ரேலுடைய எல்லையிலேயே ஹிஸ்புல்லா காத்துக்கிட்டே இருக்குது.
ஆனால் ஒரு புறம் வந்து வான்வெளி தாக்குதலை இடைமறிக்கக்கூடிய வேலையை ஹிஸ்புல்லா மிஸ் பண்ணிருச்சு. இதன் காரணமாக லெபனானில் ஒரு பெண் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சிரியாவிலையும் அதிகமான அளவில் சேதனங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு டமாஸ்கஸில் இருந்து வெளியாகக்கூடிய சனாவினுடைய செய்திகள் வந்து சொல்லுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இவங்க நடத்தக்கூடிய தாக்குதல்னால் சிரியா லெபனான் ஏரியாவில் டோட்டலாக வந்து எல்லாம் ஆஃப் ஆகி போய் நிற்கிது. ஜோர்டானுடைய எல்லைகள்லையும் பதற்றம் நிலவுது அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. ஸோ ஜோர்டானுடைய மன்னர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15 நாட்களாக அவரை பற்றிய செய்திகள் எதுவுமே வெளியாகலை. வான்வெளியில் இருந்து காசாவுக்கு நேரடியாக போய் சாதனை நிகழ்த்தியதாக வீடியோலாம் போட்டதோடு அவருடைய காட்சிகள் மறைஞ்சு போச்சு. அதற்கு பிறகு அவரை பற்றிய எந்த விதமான செய்திகளும் வெளியாகவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, ஒருத்தரை பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருந்துட்டு திருதிப்புன்னு அவரை பற்றிய செய்திகள் வரலை அப்படின்னா அங்கே என்னமோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மறுபடியும் சந்திக்கிறேன். யக்வாசன்வார் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பொய்யான செய்திகளை வெளியிட்டு மக்களை திசை திருப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய பணைய கைதிகள் 134 பேரை விடுதலை செய்வதற்கு வக்கில்லாத இஸ்ரேல் அரசு அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய போராளிகளை பற்றி நெகட்டிவ் விமர்சனங்கள் செய்து எங்கள்கிட்ட எங்களுடைய மனசில் இருந்து எங்களுடைய பணைய கைதிகள் சேஃபாக தான் இருக்காங்கிற ஒரு மிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நெதன்யாகுவினுடைய வீட்டை மையப்படுத்தி போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நெதன்யாகு பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொந்த நாட்டு மக்களையே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஃபால்ஸான நியூஸ் கொடுத்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வெகுண்டெழுந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இஸ்ரேல் மக்கள் கொஞ்சம் புத்திசாலிங்கன்னு சொல்கிறது இதை வச்சு தான் சொல்கிறாங்க போல். தன்னுடைய அரசு பொய் சொல்லுது அப்படிங்கிறதையாவது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியையும் உலக மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இஸ்ரேல்காரங்க அப்படின்னாலே பொய்யானவர்கள் தான் அப்படிங்கிற பிம்பம் உலக நாடுகள் மத்தியில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. என் கையெழுத்தின் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.